Welcome to Tamil Cat Solution. In the video, we will talk about Catia Part Design, Dress of Future, Chamfer Command. So, we will talk about rectangle. That pad option. So, we will play the base sketch. We will select object. So, we will select object. Exit sketch. So, we will extrude value. We will select the value. 40 அப்படின நாம கொடுத்துருக்க இப்போ சாம்பர் சோ சாம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆங்கிளுக்கு வந்து மெட்டல் வந்து ரிமூவ் ஆக போகுது சோ சாம்பர் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு லெந்த் அண்ட் ஆங்கிள் அண்ட் லெந்த் அண்ட் லெந்த் அதாவது லெந்த் அண்ட் ஆங்கிள் அப்படினா ஒரு லெந்த் அப்படிங்கிறது வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துங்க 10 தென் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 45 அப்ப 10 பை 10 க்கு ஈஸியா உங்களுக்கு வந்து சாம்பர் ஆயிருக்கும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் So, I have to say this is a normal sketch. I will identify it. Now, I will convert entities. Project. Like, I select vertical. I will select ஒன்ஸ் உங்களுடைய ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இதில் வந்து 10 பை 10 இருக்காது ஸோ அதுதான் சொல்ல வர டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட எடிட்டுக்கு போயிடும் இதோட ஆங்கிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா 30 அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இப்போ போய் பாருங்க ஈக்குவலாக உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்காது ஓகே ஸோ டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ லென்த் அண்ட் லென்த் அப்படின்னா என்னன்னா லென்த் 1 லென்த் 2 எக்ஸ் டைரக்ஷனோட வேல்யூ ஒய் டைரக்ஷனோட வேல்யூ நீங்கள் வேறு வேறு வேல்யூஸ் தந்துக்கலாம் அதாவது லென்த் லென்த் 20 by 5 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து 5 இது வந்து 20 அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு தேவைன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஈஸியாக கொடுத்துக்க முடியும் ஸோ 20 பை 20 ஸோ லைக் 45 ஆங்கிள் தான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 ஆங்கிளில் தான் இருக்கும் ஓகே இதுதான் வந்து சாம்ஃபர் கமாண்ட் இதை பேஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் சாம்ஃபர்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும் எல்லா எட்ஜஸ்லேயும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் லைக் இது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லா எட்ஜஸ்மே உங்களுக்கு இது மாதிரி கனெக்ட் ஆகிடும் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்